சீர்காழியில் தேமுதிக சார்பில் மத நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் ஜலபதி பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருமுல்லை வாசல் கிராமத்தில் இஸ்லாமியர்களின் புனித நிகழ்வான இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத நல்லிணக்க நிகழ்ச்சியாக நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் ஜலபதி தலைமை வகித்தார். கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முகமது நவர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களுக்கு அரிசி, வேஷ்டி, சேலை, போர்வை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். முன்னதாக விழாவில் கலந்து கொண்ட ஜமாத்தார்களுக்கு சால்வை அணிவித்து அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் ஜலபதி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகி அப்துல் புனாப், கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம், ஒன்றிய பொருளாளர் செந்தில்குமார், தரங்கம்பாடி பேரூராட்சி செயலாளர் முத்தழகு, சீர்காழி கிழக்கு ஒன்றியம் அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் கண்ணதாசன், மாவட்ட பிரதிநிதி ஹமீது, கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் நிஷா மற்றும் திருமுல்லை வாசல் சுன்னத்தில் ஜமாத் தலைவர் யாசின் மௌலானா, முன்னாள் முத்தவல்லி ஹபீபுல்லா, மேனஸ் நர்சரி ஸ்கூல் நிறுவனர் ஆரிப் நைனா, எடக்குடி கிராம நிர்வாக அலுவலர் முபேர் அகமது மற்றும் கிராமவாசிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.